Steed, India's first chainless bicycles. No chain, no pain, and no strain. It's all gain. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை தேர்வு செய்ய காங்கிரஸ் தீவிரம். தமிழக மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தலைமையில் இன்றும் ஆலோசனை. பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையுடன் பழனிசாமி தரப்பும் பன்னீர்செல்வம் தரப்பும் தனித்தனியே சந்திப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக பேச்சுவார்த்தை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டி என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. பாரதிய ஜனதா போட்டியிட விரும்பினால் ஆதரவு அளிப்பதாகவும் பேட்டி. இடைத்தேர்தல் விவகாரத்தில் பன்னீர்செல்வம் அணியுடன் பேச தயாராக இல்லை. இரட்டை இலை சின்னம் தங்களுக்கே கிடைக்கும் என ஜெயக்குமார் நம்பிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியில்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை. பாமக தலைவர் அன்புமணி திட்டவட்டம். குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணை சவால்கள் நிறைந்தன. காவல்துறைக்கு புற அழுத்தம் இல்லை என்றும் திருச்சி சரக டிஐஜி சரவணசுந்தர் பேட்டி. சென்னை திரிசூலம் பகுதியில் தேங்கி கிடந்த குப்பைகள் அகற்றம். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு தொகுப்பூதிய உயர்வுக்கான ஆணை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். தமிழகத்தில் இந்து கோவில்களை ஆன்மீக தலைவர்களை நிர்வகிக்கும் நிலையை கொண்டு வர வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை தேவையில்லாத ஒன்று என்றும் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பேச்சு. பட்டாசு ஆலைகளை உள்குத்தகைக்கு விட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். விருதுநகர் ஆட்சியர் மேகநாத ரெட்டி எச்சரிக்கை. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் உதவிச் செயலாளர் வினோத் தோமர் இடைநீக்கம். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் நடவடிக்கை. Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain.